இது பாரு அகிலா, நீ இந்த வீட்டை விட்டு போகும்போது உன் புருஷனோட தான் போணும், புரிஞ்சுதா? ரேவதியோட குழந்தை குழந்தை எந்த குறையோடையும் பிறந்திர கூடாதுன்னு தான் நான் அப்படி பயந்தேன். சுத்த அறிவு கட்டத்தனமான பேச்சா இருக்கு உங்க அம்மா பேசுனது. விஷம் குடிச்ச குழந்தை குறையோட பிறக்குன்னு எந்த மடையும் சொன்னா? அவன் என்ன டாக்டருக்கு படிச்சிருக்கானா இல்ல கடவுளா? கத்தாது. ஏன் இந்த மாதிரி நான்சென்ஸா பேசி உன்னை பயம் காட்டிக்கிட்டு இருக்க உங்க அம்மா? இது உனக்கு தேவையாடா? நடு ராத்திரியில எழுப்பி உட்கார வச்சு சிபிசிஐடி ஆபீசர் ரேஞ்சுக்கு கேள்வி கேட்கற. சரி, அதை பத்தி என்ன நினைச்ச? அதை என்கிட்ட சொல்ல. விஸ்வாவை தான் நினைச்சேன்னு உங்ககிட்ட எப்படி சொல்றதுக்கா? பல்லி விழுந்த பாலை அவருக்கு கொடுத்தேன். ஐயோ எனக்கு எனக்கு போற வேகத்தை கண்டுபிடிச்சிருவா போல இருக்கே. எவ்வளவு நாளைக்கு என்னால ஸ்டாப் பண்ண முடியும்? விஷ்வா, இந்த மாதிரி நேரத்துல உங்க வைஃப நீங்க ரொம்ப கவனமா பாத்துக்கணும். வீட்டு வேலை செய்யலாம், ஆனா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இல்லனா இப்படிதான் அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியிருக்கும். அகிலாவ வீட்டை விட்டு அனுப்பிடு. அவ இங்க இருக்கிறது உன் வாழ்க்கைக்கு ஆபத்தாயிடும். அவளை உடனே வீட்டை விட்டு அனுப்பிடு. மாலதி சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இதுல நந்தினி என்ன முடிவு எடுக்க போறான்னு காத்துக்கிட்டு இருக்கிறத விட நாமளே ஒரு முடிவு எடுத்துடணும், அதான் நல்லது. இது முழுக்க முழுக்க நம்மள மட்டுமே நம்பி சம்பாதிக்கிற தொழில். நாமளே ராஜா, நாமளே மந்திரி, அடிச்சு தூள் கலப்புங்க. அடுத்தவங்களை பாராட்டுறது இருக்கட்டும், முதல்ல நம்ம புத்திக்கு அது எட்டுச்சான்னு யோசிங்க. சீக்கிரமாவே அகிலாவை நம்ம வீட்டை விட்டு அனுப்பிச்சிடலாம்ப்பா. ஆதியோட போட்டோவை பார்க்கணும். போன் பேச வந்தவளை உட்கார வச்சிருக்கியா? ஆமாக்கா, 100 ரூபாய்க்கு சில்லற மாத்திட்டு வரேன்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சுட்டு வெளியில வந்து உங்களுக்கு போன் பண்றக்கா. அக்கா உடனே புறப்பட்டு வரீங்களாக்கா? இதோ இது வந்துட்டே இருக்கேன், இன்னும் ஒரே நிமிஷத்துல அங்க இருப்பேன். அக்கா நான் ரோட்டு முனையில தான் நிக்கிறேன், நீங்க வந்ததும் தான் பிசிஓக்கு போவேன். வெரி குட், நீ அங்கேயே இரு, இதோ நான் இப்ப வந்துடுறேன். ஆ சரிங்கக்கா, கொஞ்சம் வேகமா போங்களேன் ப்ளீஸ்.